அண்டர் 1,50,000 ஆன்ரோட் ப்ரைஸில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெஸ்ட்டான டாப் 8 பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 8 பைக்ஸும் இன்றைக்கி இந்தியாவில் பெஸ்ட்டான பைக்காக இருக்குங்க. அண்டர் 1,50,000 ஆன்ரோட் ப்ரைஸில் உங்களுக்கு பைக்கை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 8 பைக்ஸும் பெஸ்ட்டான பைக்ஸாக இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 8 பைக்ஸில் எந்த பைக் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட FZS version 4 டீலக்ஸ் மாடல். இந்த version 4 டீலக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா FZ மாடல்லையே ரொம்ப டெக்னாலஜி அண்ட் கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய பைக் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ 1,10,000-15,000 உங்களுக்கு வந்து FZS பேஸ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடல் 1,29,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1,50,000-52,000 தான் உங்களுக்கு வந்து பைக் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல பெஸ்ட்டான ஃபேமிலி செக்மெண்ட் பைக், அதே சமயம் ஒரு டெய்லி கம்யூட்டராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லலாம். 149cc ஏர் கூல்டு 4-stroke 2-valve இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 12.4 horsepower 13.3 Nm ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்சும் இருக்கு. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 45 km/L மைலேஜும் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 120 km/h தாராளமாக இந்த பைக்கில் போக முடியும். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலில் அவைலபிளாக இருக்கு. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளஸ்டர்னு பார்க்கும்போது ப்ளூடூத் கனெக்ஷனோட இந்த பைக்கில் இருக்கு. ஸோ கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம், நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஒரு நல்ல டெக்னாலஜி இருக்கக்கூடிய கிளஸ்டர். இந்த பைக்கில் உங்களுக்கு 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல 7-step அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த FZS வெர்ஷன் 4 அண்டர் 2 lakh, அதாவது அண்டர் 1,05,000 இல்லை அண்டர் நீங்கள் 2 lakh பார்த்தீங்கன்னா கூட ஒரு பெஸ்ட் டீலாக தாங்க இருக்கும் இந்த FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய பைக்குக்கு காம்படிட்டராக தான் இந்த FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடல் இருக்கு. டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவதாக பார்க்க போகிற பைக்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4-valve இன்ஜின். இப்போ தான் ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரீம் 160R 4-valve இன்ஜினில் வந்து லான்ச் பண்ணாங்க. 3 வேரியண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் வேரியண்ட்லையும் ஹையர் வேரியண்ட்லையும் மட்டும்தான் உங்களுக்கு கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் இருக்கு. பேஸ் வேரியண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் 160R 4-valve பொறுத்த வரைக்கும் 1,28,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்குமே உங்களுக்கு 1,50,000 இல்லை 51,000 உங்களால் வந்து தாராளமாக இந்த பைக்கை வந்து ஆன்ரோட் ப்ரைஸில் பை பண்ண முடியும். 163cc ஏர் கூல்டு, அதாவது ஏர் அண்ட் ஆயில் கூல்டு அப்படின்னு கூட சொல்லலாம். 4-stroke 4-valve இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 16.9 horsepower 14.6 Nm இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்சும் இந்த பைக்கில் இருக்கு. நீங்கள் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 45-50 km/L கிடைக்கும். இந்த மைலேஜ் எல்லாமே நீங்கள் எக்கானமியில் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மைலேஜ் வந்து கிடைக்கும். டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 115 km/h தாராளமாக போகும். ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த எக்ஸ்ட்ரீம் 160R 4-valve இன்ஜினில். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்பிளேக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், மிட் அண்ட் ஹையர் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் கொடுத்துருக்காங்க. ரியரில் 7-step அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் இருக்குது. நல்ல ஸ்போர்ட்டியான எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இருக்குது. சர்வீஸ் ரிமைண்டர், ஆயில் இண்டிகேட்டர், கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர்னு சொல்லிட்டு எல்லாமே பெஸ்ட்டான ஒரு கிளஸ்டராக தான் இருக்குது. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்இடிங்க. எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ் இருக்குது. ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பெஸ்ட்டான ஹீரோவோட ஒரு மோட்டர் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த எக்ஸ்ட்ரீம் 160R 4-valve இன்ஜினை. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டர் 1,50,000 ஆன்ரோட் ப்ரைஸில் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா என்எஸ்ங்க. என்எஸ் அப்படின்னு உடனே நம்ம 200 பார்ப்போம். என்எஸ் 160 மாடல் டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணி, ஒரு நல்ல ஒர்த்தான பைக். இந்த பைக் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க, 1,50,000 மேலே தான் இருக்கும். ஆனால் நான் 1,50,000 இதை கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னென்னா இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன், கம்ஃபர்டபுள், இந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் நான் இந்த வீடியோவில் இந்த பைக்கை வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ 1,60,000 உங்களால் இந்த பைக்கை பை பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ 2023 அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு இந்த பைக்கில் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், நல்ல 17-inch அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வைடான ரேடியல் டயர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் ஹெட் லேம்பும், டெய்லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
எல்இடியிலையும் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் இருக்குது. 120 km/h தாராளமாக இந்த பைக்கால் டாப் ஸ்பீட் போக முடியும், 120 மேலேயே போக முடியும். மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 40-45 km/L வந்துக்கு மைலேஜ் வந்து கொடுக்கும். 5-speed இயர்பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஆயில் கூலிங் தான் கொடுத்துருக்காங்க. NS 200 இருக்கிற மாதிரி லிக்விட் கூலிங் கிடையாது. 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அவைலபிளாக இருக்குது. ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு 160cc செக்மெண்ட் பைக்னு சொல்லலாம். ஆயில் கூல்டாக இருந்தாலும் இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ், அந்த இன்ஜின், அந்த வந்து அந்த ஒரு எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது இந்த NS 160. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான கம்யூட்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு சிட்டியில் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கும் பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்கும். நாலாவது நம்ம பார்க்க போகிற பைக் TVS-ஓட அப்பாச்சி RTR 164V. ஆர்டிஆர் மாடல் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸுங்க. அப்பாச்சி ஆர்டிஆரை பொறுத்த வரைக்கும் அதோட டிசைனாக இருக்கட்டும், கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், ஷார்ட்டான ரைடர்ஸ் கூட ஈஸியாக இந்த பைக் வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் தான் இந்த பைக்கோட அந்த ஹைட் அப்படிங்கிறது கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. 124,000 ஷோரூம் ப்ரைஸில் ஆர்டிஆர் 164V வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஆர்டிஆர் 164V பொறுத்த வரைக்கும் ஆயில் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் 159cc தான் இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 17 horsepowerம் 14.7 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5-speed gearbox-ம் கொடுத்துருக்காங்க. நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு 160cc செக்மெண்ட் பைக்னு சொல்லலாம். 45 km/L மைலேஜும் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 km/h தாராளமாக போகும். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து இருக்கு. அண்ட் 17-inch அலாய் வீல் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் கொடுத்துருக்காங்க. நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு ரியரில். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கொஞ்சம் சின்ன டயர் தான், 90/90 டயர் தான் இருக்கு. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கில் 149 kg வந்து வெயிட்டும் 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், சர்வீஸ் ரிமைண்டர், கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், ஏபிஎஸ் லைட், கிளாக், ஓடோமீட்டர், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களால் இந்த கிளஸ்டரில் பார்த்துக்க முடியும். லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெயில் லாம்ப், இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் உங்களுக்கு பில்லியனுக்கு ஃபுட் ரேஸ், கிராப் ரேல்ஸ், ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்பிட் சீட் வந்து இருக்குது. ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான கம்ஃபர்டபுளான ஒரு 160cc ஃபோர் வால்வ் இன்ஜின். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஷார்ட்டான ரைடராக இருக்கீங்கன்னா கூட நீங்கள் சிட்டியில் டிராஃபிக்கில் இந்த பைக்கை கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியும். அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற பைக்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் N160ங்க. ஒரு யூனிக்கான பைக்காக வேணும் உங்களுக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப் இருக்கக்கூடிய N160 நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். 123,000 எக்ஸ்ட்ரோ பிரைஸ்ல N160 அவைலபிளா இருக்கு. சோ இந்த N160 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 146,000 எக்ஸ்ட்ரோ ஆன்ரோட் பிரைஸ்ல உங்களால வந்து பை பண்ண முடியும். கரீபியன் ப்ளூ, ரேசிங் ரெட், டெக்னோ கிரே, மூணு கலர்ல வந்து அவைலபிளா இருக்கு. இந்த N160 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா N250-ஓட டிசைன் அப்படியே கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல கான்ஃபிகரேஷன் இருக்கு, ஓரளவுக்கு இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். 164cc ஆயில் கூல்டு கொடுத்துருக்காங்க. 4-stroke 2-valve இன்ஜின், 16 horsepowerம் 14 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த பைக்கில் 5-speed இயர்பாக்ஸும் அவைலபிளாக இருக்குது. 42 km/L மைலேஜும் 120 km/h தாராளமாக இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் போகும். டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய் வீல் வந்து இருக்குது. ஆனால் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் இருக்குது. கிளஸ்டரும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அனலாகில் இருக்குது. என்ன தான் டிஜிட்டல் அனலாக இருந்தாலும் நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்கான கிளஸ்டர்னு தான் சொல்லணும். யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்குது. பை ஃபங்க்ஷனல் ப்ரொஜெக்டர், எல்இடி ஹெட்லாம்ப், இது எல்இடி டிஆர்எல்ஸோட கொடுத்துருக்காங்க. கிளிட்டர் பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு எல்இடி டெயில் லைட்டும், இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்ப்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு கேட்கலாம் NS 160 கேட்டிங்கன்னா டிசைன் வைஸ், கான்ஃபிகரேஷன் வைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் NS 160 பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி நீங்கள் டிசைன் கொஞ்சம் யோசிக்கிறீங்க அப்படின்னா N160 டிசைன் பெட்டராக இருக்கும், கம்ஃபர்டபுளும் கொஞ்சம் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் N160. ஸோ இதுக்காக வேணும்னா நீங்கள் N160 ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக ஆறாவது நம்ம பார்க்க போகிற பைக்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட SP160. இந்த SP160 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வேரியன்ட்ஸ் வந்து இருக்குங்க. நம்ம பேஸ் வேரியண்ட், இந்த சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட்டை மட்டும் பார்க்கலாம். SP160 சிங்கிள் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 118,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அண்டு சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த பைக் ஒரு சில ஷோரூம்ஸில் 1,40,000 ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 162cc ஏர் கோல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 13.2 horsepowerம் 14.5 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5-speed gearbox இருக்கு. ஸோ
நீங்கள் இந்த இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓபிடி டூ கம்ப்ளைண்ட்டில் தான் இந்த பைக்கோட எமிஷன் ஆர்ம்ஸ் வந்து இருக்குது, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 50-52 km/liter மைலேஜும் டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 120 தாராளமாக இந்த பைக்கால் போக முடியும். ஸோ இந்த எஸ்பி 160 பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் நமக்கு எஸ்பி 125 டிசைனும், இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா யூனிகான் 160 டிசைனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்கிறது நல்ல விஷயம். ஹசார்ட் வார்னிங் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட்டிங் செக்ஷன் எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப், இண்டிகேட்டர் ஹாலஜன் பல்பில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக எஸ்பி 160 நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏழாவதாக பார்க்க போகிற பைக் பஜாஜோட பல்சர் N150. இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த N150, அதாவது ரீசெண்டான நேற்று தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 118,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மூணு கலர் இருக்குது, ரெட், பிளாக், ஒயிட் அப்படிங்கிற மூணு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுத்திருக்காங்க, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஓட இருக்கு. N150-ஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா P150 ஓட இன்ஜின் கான்ஃபிகரேஷன் சேமா இருக்கு, N160 ஓட டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பெரிய அளவுக்கு நீங்க கான்ஃபிகரேஷன் வேணும், ஃபீச்சர்ஸ் வேணும்னா இந்த N150-ல கிடையாது. ஆனா ஸ்டில் ஒரு நல்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல 150 செக்மெண்ட் பைக் அப்படினா கண்டிப்பா நீங்க N150-ஐ ட்ரை பண்ணியே நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட டிசைன் சூப்பராக இருக்குங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே N150 டிசைன் கொடுத்துருக்காங்க. பை ஃபங்க்ஷனல் ப்ரொஜெக்டர், எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து இருக்குது, எல்இடி டெய்லைட், இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், அண்ட் நல்ல சைட்ஸ்ல அண்டர் பில் எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஓகே, பெஸ்ட்டாக தான் இருக்குது. அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக இந்த பைக்கில் உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக எட்டாவது நம்ம பார்க்க போகிற பைக்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ரைடர் 125. ஸோ இந்த ரைடர் 125 எக்கச்சக்கமான வேரியன்ஸ் வந்து இருக்கு. பேஸ் வேரியன்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 96,000 மார்பல் எடிஷன் 118,000 வரைக்கும் உங்களுக்கு எக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து ப்ரைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் சிங்கிள் டிஸ்க் பிரேக்லேருந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்லேருந்து மார்பல் எடிஷன் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க, அது வரைக்குமே பெஸ்ட்டான ப்ரைஸில் தான் இருக்குது. நம்ம பேஸ் வேரியண்ட்டை எடுத்துக்கலாமே, 96,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 113,000 பேஸ் வேரியண்டோட ஆன்ரோட் ப்ரைஸும், கொஞ்சம் ஹையர் வேரியன்ட் போனீங்கன்னா 130,000 வரைக்கும் உங்களால் வந்து பை பண்ண முடியும். ஆயில் கூல்டு கொடுத்துருக்காங்க, 124cc, 11.2 horsepower, 11.2 Nm ப்ரொடியூஸ் பண்ண முடியும், 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க, 67 km/liter மைலேஜ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக இந்த பைக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். 100 km/h தாராளமாக டாப் ஸ்பீடும் போக முடியும். ஸோ ஃப்ரண்டில் சிங்கிள் டிஸ்க் பிரேக், ரியரில் ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக் வேரியண்ட்டும் இருக்குது, அண்ட் நல்ல ஒரு 17-inch அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நேவிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ரியல் டைம் மைலேஜ் உங்களால் பார்த்துக்க முடியும், அண்ட் டிஸ்டன்ஸ் டு எம்டி, கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், சர்வீஸ் ரிமைண்டர் இதெல்லாமே பார்க்கலாம். எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப், இண்டிகேட்டர் ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க, பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ் இருக்குது, ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் 5-step அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ரைடிங் மோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்கோ அண்ட் பவர் அப்படிங்கிற ரெண்டு ரைடிங் மோட்ஸ் இருக்குது. இன்னைக்குமே வேல்யூ ஃபார் மணியான பைக் டிவிஎஸோட ரைடர் 125. ஓகே காய்ஸ், இந்த 8 பைக்ஸில் உங்களுக்கு எந்த பைக் ரியல் வேல்யூ ஃபார் மணி 150,000 ப்ரோ இந்த பைக்கை வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் எந்த பைக் நினைக்கிறீங்க, அந்த வீடியோட காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பைக் வந்து பிடிக்குமோ அவங்களுக்கு வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.